சென்னையில் மழைநீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒக்கியம் மடுவு நீர்வழி பாதையை அகலப்படுத்துதல் தூர்வாறுதல் பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் பேட்டியளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து வெள்ள நீர் வெளியேறி ஒக்கியம் வழியாக பக்கிங்ஹாம் கால்வாயில் சென்று கடலில் கலப்பதாக தெரிவித்தார் அகலம் இருந்த இந்த வழித்தடம் தற்போது மீட்டராக அகலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஏழாயிரம் கன அடி நீர் மட்டுமே சென்ற பாதையில் பனிரெண்டாயிரம் கன அடி நீர் வெளியேறும் என்றும் தெரிவித்தார் தண்ணீர் வெளியேற தடையாக இருந்த தனியார் இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் கூறியுள்ளார் பெரிய மழை வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்போயே எல்லா பணிகளும் மேற்கொண்டோம் இப்போ திருப்பி இன்னும் இந்த மழை மழைக்கு எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகாயமடை அகற்றிகிட்டு இருக்கோம் இந்த இது விரிவு இந்த கால்வாயை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறோம் எல்லா பணிகளும் நடைபெற்று இருக்குது முன்னதாக சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டட வளாகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு மழை முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார் தொடர்ந்து சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்திலும் அவர் ஆய்வு செய்தார் அங்கு அதிகாரிகளுடன் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் சென்னையில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் அரசு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க